நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு நாள் அழகான சாயந்தர நேரம் பால்கனியில் நின்று காஃபி குடிச்சிக்கிட்டு செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு நடிகை நந்தினி தன்னுடைய வீட்டு வாசலில் வாட்ச்மேன் கூட ஒரு பொண்ணு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க பால்கனியில் நின்று அந்த பொண்ணு வாக்குவாதம் பண்ணதை பார்த்த உடனே யாரடா அந்த பொண்ணு சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா பார்க்குறதுக்கு ஸ்கூல் பொண்ணு மாதிரி இருக்கா நம்ம வீட்டு வாட்ச்மேனுக்கிட்ட என்ன வாக்குவாதம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்டர் காமில் உடனடியாக அந்த வாட்ச்மேனுக்கு காண்டாக்ட் பண்ணுறாங்க வாட்ச்மேன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணு உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க மேடம் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி கேட்க சரி அந்த பொண்ணை உள்ளே அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நடிகை நந்தினி சொல்கிறாங்க உடனடியாக அந்த பொண்ணு உள்ளே போகுது உள்ளே போனதுக்கப்புறம் நந்தினியை பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆச்சரியத்தோடையும் ஒரு ஒரு விதமான பதட்டத்தோடையும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிப்பெட்டி கிட்டே போயிட்டு அழுகுறாங்க அதோட அந்த அழகான வீட்டையும் வந்து சுற்றி சுற்றி பார்க்குறாங்க பார்த்துட்டு யார் மணி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது அக்கா என் பேர் சுமதி எங்களோட சொந்த ஊர் சேலம் பக்கம் ஒரு சின்ன கிராமம் ஆனால் நான் இங்கே நடிக்கிறதுக்காக வந்திருக்கேக்கா நான் பன்னெண்டாவது வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் எங்கள் அப்பா சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டார் எனக்கு எங்கள் அம்மாவும் எங்கள் மாமாவும் தான் ஆனால் எங்கள் அம்மாவால் இப்போ வேலைக்கெல்லாம் போயிட்டு சம்பாதிக்க முடியாது ஏதோ என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்குது நானாவது ஏதாவது ஒரு வேலைக்கு தான் படிச்சுட்டு வந்து போகலான்னு நினச்சேன் நான் அதுக்குள்ளே என் குடும்ப சூழ்நிலை ரொம்ப மோசமாகிட்டே போகுது அதனால தான் கா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் நீங்கள் நடிக்கிற படம் எல்லாத்தையும் நான் வந்து பார்ப்பேன் அதனால் உங்களை மாதிரியே எப்படியாவது நான் நடித்து பெரிய ஆளாக வந்து என்னுடைய பேரு புகழ் எல்லாத்தையும் வந்து உலகத்துக்கு வந்து தெரியற மாதிரி பண்ணி நான் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய நடிகையாகி எங்கள் ஊருக்கு பெருமை சேர்க்கணுக்கா நீங்கள் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கதையை சொல்லி முடிக்கிற சுமதி உடனே நந்தினிக்கு சமக்கோம் வந்துடுது இதை பாரு உனக்கு வேறு வேலையே இல்லையா அங்கேருந்து நீ இதுக்காக தான் வந்தியா ஒழுங்காக போய் படிக்கிற வேலையை பாரு பன்னெண்டாவதுல நல்ல மார்க் எடுத்து படி அதில் ஏதாவது ஒரு வேலையை தேடு அதை வச்சு உன் குடும்பத்தை காப்பாற்று இங்கே சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு நீ கனவுல கூட நினைக்கக்கூடாது ஒழுங்கு மரியாதை நான் சொல்கிறத கேளு திரும்பி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும் அந்த காவலர்கிட்ட எப்படி வந்து வாட்ச்மேன்ட்ட வந்து கெஞ்ச ஆரம்பித்தாலோ அதேமாரி அக்கா அக்கா நீங்கள் தான்கா எனக்கு ஹெல்ப் பண்ணும் நான் எப்படியாவது வந்து நடிகை ஆகுவேன்க்கா நான் கண்டிப்பாக நல்லா நடிப்பேன்க்கா நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது நந்தினிக்கு உனக்கு சொன்னால் புரியல நீ திரும்பி திரும்பி இதே தான் கேட்குற நான் சொல்கிறத கேளு தயவு செஞ்சு உனக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது நீ ஏதாவது நல்லா படித்த அப்படின்னா கண்டிப்பாக நீ நல்ல வேலைக்கு போகலாம் அதை வச்சு நீ வந்து சம்பாதிச்சு ஒழுங்காக வாழலாம் இந்த ஒரு இன்ட்ரஸ்டிக்குள்ளே நீ வர வேணாம் நான் சொல்கிறத தெளிவாக கேளு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதை எதையுமே காதில் போட்டுக்காமல் மறுபடியும் மறுபடியும் சுமத்தி என்ன பண்ணுறா அப்படின்னா எனக்கு வந்து நடிக்க சான்ஸ் கொடுங்கக்கா எப்படியாவது என்னை பெரிய ஆளாக ஆக்கி விடுங்க ஆக்கி விடுங்கன்னு சொல்லி கெஞ்ச ஆரமிச்சிடுறான் சரி உனக்கு சொன்னால் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் காலில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னோடய வீட்டில் வேலை செய்கிற அந்த ஆயம் கூப்பிட்டு இங்கே வாங்கம்மா சுமத்தியை உள்ளே கூப்பிட்டு போய்ட்டு குளிக்க வச்சுட்டு வேறு ஏதாவது ட்ரெஸ்ஸு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இந்த சுமத்திக்கு கொஞ்சம் சந்தோஷம் எப்படியோ நம்ம சினிமாவில் சேர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக உள்ளே போயிட்டு குளிச்சுட்டு வேறு ட்ரெஸ் போடுறாங்க சரி நீ படுத்து காலைல பேசிக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிவிட்டு நந்தினி சொல்லிடுறாங்க விடிய காலம் வருது நந்தினி ந நந்தினி வந்து முடிச்சிடுறாங்க முழிச்சுட்டு சுமத்தி எங்கே இருக்கா அவ்வளோ காஃபி கொடுத்திங்களா சரி சுமத்தி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடும்போது ஆ அக்கா சொல்லுங்கக்கா சரி நம்ம இப்போ ஷூட்டுக்கு போகிறோம் அங்கே வந்து உன்னை வந்து கூட்டிகிட்டு போகிறேன் பிரசாத் ஸ்டுடியோ அங்கே போனதுக்கப்புறம் நம்ம எதா இருந்தாலும் பேசிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது அப்படியே ஒரு உற்சாகத்தோடு சுமத்தி என்ன பண்ணுறான்னா உள்ளே போயிட்டு குளிச்சுட்டு வேறு ட்ரெஸ் போட்டுட்டு அவங்க கூட காரில் உள்ளே ஏறுறாங்க உள்ளே அங்கேருந்து போகிற வரைக்குமே ஷூட்டிங் ஸ்பாட் போகிற வரைக்கும் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுறாங்க இதை பாரு இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலை உன்னோட முடிவை மாற்றிக்கோ உடனடியாக நான் உன்னை உங்கள் ஊருக்கு அமுச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லைக்கா நான் எப்படியாவது வந்து உங்களை மாதிரியாவது ஆகணும் அப்படின்னு சொல்லி கட்டாயமா வந்து நம்ம சுமத்தி சொல்லவும் சரி நீ வானை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நந்தினி அங்கே ஃபோ ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க பிரசாத் ஸ்டுடியோவில் அங்கே போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி உட்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு மேனேஜர்கிட்ட இன்னைக்கு ஷூட்டிங் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து டிஸ்கஸ் இருக்காங்க அங்கே அப்போது ஒரு நடிகர் ஒருத்தர் உள்ளே நுழையிறாரு அப்போவே வந்து மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியில் வந்து இருந்தவர் அவர் பேர் அசோக்கு அவர் அந்த நந்தினி உட்காந்துருந்த சேரு சேரில் வந்து உக்காராரு பக்கத்தில் வந்து சுமத்தி உக்காந்துருக்காங்க இவர் வந்து பக்கத்தில் உட்காரவும் நம்ம சுமத்திக்கும் கொஞ்சம் அனுனியமாக இருந்திருக்குது என்னடா அது இப்படி வந்து பக்கத்தில் நெருங்கி உக்கார்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது இந்த பேசுகிறத வந்து கவனிச்சிட்டாங்க நம்ம நந்தினி உடனே வந்து என்னோடய சொந்தக்கார பொண்ணு தான் எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கா அவள் காலேஜ் இப்போ ஸ்கூல் படிச்சிக்கிட்டு இருக்கா போயிடுவா கொஞ்ச நாள் வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு சொன்னான் அதனால தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது சரி நந்தினி நீ போய் உன்னுடைய வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அசோக் சொல்ல உடனே அசோக் நம்ம நந்தினி போய்ட்டு அங்கே ஷூட்டிங்கில் நடிக்க ஆரம்பிச்சுறாங்க இப்போது நம்ம அசோக் என்ன பண்ணுறாங்க பக்கத்தில் கிட்ட நெருங்கி அம்மா நீ என்ன பண்ணிகிட்ருக்க எந்த ஸ்கூல் படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிட்ட நெருங்குறாங்க நம்ம சுமத்தி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல கொஞ்சம் பதட்டமாக இருக்குது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசோக் வந்து தண்ணி போதையில் இருக்கார் போல் மதுவடை அடிக்குது உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுமத்திக்கு கொஞ்சம் மயம் வந்துருச்சு என்னடா அது இருந்தாலும் வித்திரிட்டு வந்து உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நான் சுமத்தி நீ ஒன்றும் கவலைப்படாத உன்னையும் நீயும் வந்து பார்க்கறதுக்கு நந்தினி மாதிரி ரொம்ப அழகாக தான் இருக்க நான் வந்து மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியில் வந்து கொண்டு வந்துடுறேன் நீ ஒரு மிகப்பெரிய நடிகையாக மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி கையை பிடிக்கிறாரு உடனே நந்தினிக்கு நம்ம சுமத்திக்கு வந்து பக்குனு ஆகிப்போச்சு கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விடுங்கன்னு பிடிங்கிடுறா ஏன் என்னாச்சு ஏன் பயப்படுற அதெல்லாம் ஒன்றும் இல்லை இதெல்லாம் சாதாரணமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தோல் மேலே கையை போட்டு உடனே வந்து நம்ம சுமதிக்கு வந்து பயம் வந்து ஏந்திச்சிக்கிட்டா ஏந்திச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நந்தினி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இப்போது நமக்கு பயமாக இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி கிட்டே போய்ட்டு நின்றுக்கிறாங்க நந்தினி ஷூட்டிங் அடைங்கிற இடத்துக்கிட்ட வந்து நம்ம சுமத்தி போய் நின்றுக்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதட்டம் வந்து நம்ம சுமத்திக்கு போகவே இல்லை ஷூட்டிங் முடிஞ்சது வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம சுமத்திக்கிட்ட என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியாக இருக்கும்போது ஒன்றும் இல்லைக்கா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க இப்போது அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியாக பதட்டமாகவே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது ஒன்றும் இல்லைக்கா அந்த அசோக் இருக்கார்ல அதான் அந்த ஹீரோ அவர் என்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணாரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான் தன்னுடைய ஸ்டோரியை வந்து சொல்கிறாங்க இதை பாரு நீ வந்து என்னுடைய வெளி தோற்றத்தை மட்டும்தான் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க எனக்குள்ளே ஆயிரம் சோகங்கள் இருக்குது அதை உங்கள்கிட்ட சொன்னால் வந்து நீ ஃபஸ்ட்டில் வந்து புரிஞ்சிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் உனக்கு இந்த ஒரு சாம்பிள் அதனால் நீ வந்து என்னை சொல்கிறத வந்து கேளு எனக்கும் வந்து எங்கள் அப்பா சின்ன வயசுலேயே வந்து இறந்து போயிட்டாரு எங்கள் அம்மாவும் என் கூட பிறந்த ஒரே ஒரு தங்கச்சியும் விட்டுட்டு நான் சென்னைக்கு வந்தேன் வந்த உடனே நிறைய இடங்கள் அந்த மாதிரி நடிக்கிறதுக்கு சான்ஸ் கேட்டு நிறைய இடத்துல அலைஞ்சேன் அதில் ஒருத்தன் என்னென்ன ஆசம் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வேடத்தில் நடிச்சு அதுக்கப்புறம் ஒரு நடிகையா ஒரு மேடையில் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நினைச்சப்போ என்னையே அந்த ஹீரோவுக்கு வந்து மிகப்பெரிய நடிகரான அந்த ஹீரோவுக்கு இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அதனால என்னுடைய கற்பையும் அவர்கிட்ட இழந்து தான் நான் அந்த நடிகையை வந்து முதல் படத்தில் ஆரம்பித்தேன் அதில் ஆரம்பித்த வெற்றி இப்போ வரைக்குமே வந்து எனக்கு கண்டினியூ ஆகிட்டு இருக்குது ஆனால் இந்த ஒரு நான் என்னையே இழந்த விஷயம் வந்து எங்கள் குடும்பத்துக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து என் தங்கச்சி ஒரு விபத்தில் இறந்து போயிட்டா ஆனால் ஏன்னா இத்தனை எனக்கு இவ்வளோ சுற்று இருந்து என்ன புண்ணியம் ஆனால் நான் டெய்லியும் கதறி கதறி அழுதுகிட்ருக்கேன் என்னுடைய வாழ்க்கையும் போச்சு எல்லாமே போச்சுன்னு ஆனால் என்ன பண்ணுறது இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டால் திருப்பி வெளியில் போக முடியாது அதுக்காக எல்லா நடிகைகளும் வந்து இது அதுதான் வந்து சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சி உள்ள போனாங்கன்னு சொல்லிட்டு வரல நடிகையும் அதே மாதிரி எல்லா நடிகர்களும் எல்லா நடிகையையும் ஈடுபடுத்தி தான் வந்து செஞ்சாங்க சொல்லி சொல்ல வரல வாழ்க்கையில் மாய வலைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அந்த மாய வலையில் யாராவது சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட கதை முடிஞ்சு போச்சு அதுலருந்து மீண்டு மேற்கொண்டு முன்னேறி வர்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த உலகத்தில் வந்து வெற்றி கிடைக்கும் அதனால நான் சொல்கிறத கேளு தயவு செஞ்சு நீ இந்த இடத்த விட்டு போயிடு அப்படிங்கும்போது அக்கா நான் இப்போ உண்மை என்னன்னு சொல்லி வந்து சொல்லி எனக்கு புரிஞ்சுக்கிச்சு அதனால நான் மறுபடியும் எங்கள் ஊருக்கே போகிறேன் மறுபடியும் வந்து நான் படித்து முன்னேறி ஏதாவது ஒரு வேலை தேடி அதில் என் குடும்பத்தை வந்து காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நீ இப்பெல்லாம் சொல்லுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் நான் வந்து ஏற்கனவே உங்கள் அம்மாவுக்கும் மாமாவுக்கும் ஃபோன் போட்டு சொல்லிட்டேன் அவங்க வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவும் மாமாவும் வந்துடுறாங்க அட்வைஸ் பண்ணி நம்ம சுமத்தியையும் அமுச்சு விட்டுறாங்க இதுக்கப்புறம் இன்னொரு கதையில் வந்து ஒரு டெஸ்ட் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த அசோக் வந்து தண்ணி குடிச்சிட்டு நம்ம சுமந்திக்கிட்ட வந்து அங்கே தொட்டா இங்கே தொட்டான்னு சொல்லிட்டு வந்து சொன்னது எல்லாமே வந்து ஒரு ட்ராமா தான் அது வந்து உண்மை கிடையாது அசோக்குக்கும் ஃபோன் பண்ணி ரொம்ப நன்றி சார் எனக்காக அந்த மாதிரி நடித்ததுக்கு அந்த பொண்ணு உண்மையை எதார்த்த புரிஞ்சிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நந்தினி அசோக்குகிட்டையும் உண்மையை சொல்லிடுறாங்க மாய வலை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம் ஆனால் அதுலேருந்து நம்ம வெற்றி அடையணும்னு நினச்சிங்கன்னா நம்ம முயற்சியை வந்து கைவிடக்கூடாது இந்த வீடியோ பற்றி இருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்